வினயம் தர சரி இல்லை நாளைக்கு என்ன டப்பு வந்து பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லவ்வெல்லாம் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணா ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சினைச்சுன்னா லேக் பண்ண பாருங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தே இருக்கும் மித்ரா வினையும் ரொம்பவே கோமா வந்து ஒருத்தர் ஒருத்தர் மொதச்சி நிற்கிறாங்க இருக்குது இன்னமும் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் எப்படி உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதா நான் வந்திருக்கேங்கிற மாதிரி வசிங்கமாக மனசில் அனுச்சிட்டுருக்காங்க அருணும் வந்து கேட்குறாங்க அதுக்கா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியுது அந்த என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம அருண் ஆமாண்டா நீ மட்டும் தானா கண்டுபிடிச்சேன் அம்மா எனக்கும் நல்லா தெரியும்ங்கிற மாதிரி வினையும் பேசுகிறாங்க நம்ம சொந்தக்காரங்க வந்து ரெண்டு பேர் வராங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் பேரும் சொல்கிறாங்க பிள்ளாருக்கு அவங்க வரணுன்னா நம்ம இன்வைட் பண்ணியே ஆகணும்ல அதனால தான் அவங்க அப்பா என்ன அது வீட்டில் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் ஃப்ளைட்டை பிடிச்சி உடனே நான் இங்கே வந்தேன் அப்படியா அதான் நான் பார்த்தேன் இல்லாட்டி எங்கள் பார்க்க தான் வந்தியோன்னு நினச்சேன் இல்லாட்டினா இவன் புருஷனை விட்டு வரவே மாட்டேன்லங்கிற மாதிரி இன்டெலிஜி பேசுகிறாங்க அருண் ஆமாம்மா எனக்குன்னு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன் நான் ஏன் வந்து இங்கே வந்துகிட்டு இருக்கப்போறேன் ஏன் பொண்டாட்டியோட நான் நிம்மதியாக வாழ்ந்துருப்பேன்ங்கிற மாதிரி அருண் வந்து கிண்டல் பண்ணுறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஊர்லேருந்து அவங்க வரப்போ இதே மாதிரி முறைச்சிக்கலாம் இருக்கக்கூடாது சரியா ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கவே செய்யுங்கடா ஐயோ நடிக்கணுமா அல்ல எனக்கு செட் ஆகுதுங்கிற மாதிரி வினைய வந்து பேசுகிறாங்க இப்படி தான் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க வரப்போ பாருங்களேன் எப்படியெல்லாம் நடிச்சு அசத்துவாங்கங்கிற மாதிரி மித்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பரவாயில்லம்மா அவன் புருஷனை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தன்மையாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் தாத்தா பாட்டி வந்துட்டாங்க அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம வாசிங்கம்மா அவங்களும் வந்துடுறாங்க பிள்ளை இருக்கு பரவாயில்லையே வினய் இனி இவ்வளோ வந்து ஒசரமாக வந்து வளர்ந்துட்டேன்னு நினச்சிக்கூட பார்க்க முடியல ஏங்க கல்யாணமே ஆகிடுச்சி ஆறு வயசில் குழந்தை இருக்குது அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒசரமாக இருப்பானான்னு நினைக்கிங்க எல்லாேருக்கும் நம்ம கண் பார்வையில்ல சின்ன பசங்களாக இருந்து பார்த்து அவங்க பெருகவங்களாக ஆனது காலை ஓடினது எனக்கு தெரியவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னேன் ஆமாங்க எல்லாரையும் சின்ன பசங்களாம் பார்த்து பெரிசாலலாம் பார்த்தா நம்ப முடியலதாங்கிற மாதிரி வாசிங்கம்மாலேருந்து எல்லோரும் சந்தோஷப்பட்டு பேசும்போது இது யாருங்கிற மாதிரி அருண் வந்து கேட்குறாங்க ஆமாம் இவனை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை ஏன் தம்பி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்கு பரவாயில்லம்மா தூரத்து சொந்தமாக இருந்தாலும் எல்லாருக்கும் மதிப்பு மரியாதையோடு நடந்துக்கிறாருன்னு ஏன்னாப்பா தனியாக நிற்கிற உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்குறாங்க எங்கேம்மா இத்தனை நாள் அவரை பொண்ணு தேடிட்டே இருக்கேன் கிடைக்கவே மாட்டேங்குது நானும் கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தை குட்டின்னு வாழும் வந்து ஆசையாக இருக்குது கை விட்டுறதை பிச்சு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொண்ணு வந்து உனக்குன்னு இல்லாமையா போய்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல சூச்சமாக வந்து பேசுகிறாங்க பிள்ளை இருக்குது இதை கேட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்களா சொன்னீங்களே எங்கள் அக்கா வந்து வாய் வார்த்தையாக மட்டும் தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் எதுவும் செயல்பாட்டெலாம் ஒன்றுமே இருக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அசிங்கமாக மாட்டி விடுறாங்க என்னம்மா அவன் தம்பிக்கு நல்லது கேட்டெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இவன் வேறு இத்தனை வருஷம் வேணாம் வேணான்னு சொல்லி இப்படி இப்போ திடீர்னு வேணும்னா பார்க்கணும் இல்லை கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம்மா இப்படியே எனக்கு சொல்லிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அருணை நாளைக்கு நீங்கள் எல்லோரும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்துடணும் ரெண்டு நாள் முன்னாடியே வந்து ஃபங்க்ஷனை நல்லபடியாக வந்து களை கட்டி கொடுத்துடணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க நிச்சயம் நாங்கள் வந்துடுவோங்கிற மாதிரி வாசிக்கம் அம்மாருந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு அம்மா என்ன நம்மள்கிட்ட கூட கேட்காமல் எல்லோரும் வந்துடும் வேறு பேசுகிறாங்க தாத்தா பாட்டி காலையில் வந்து ஆசீர்வாதம் கேட்கணுன்னு வினையும் மித்ரா ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக விழுறாங்க பிள்ளைங்க நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்லி பூவை கொடுக்குறாங்க பார்த்தியா கண் பார்வையில் வந்து ரெண்டு பேரும் போலாமா வேணாமான்னு கூட பேசிக்கிறாங்க எல்லாம் வந்து இந்த காலத்தில் பசங்க பொண்டாடிக்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம்னு வச்சுக்கேன் வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக இருக்கும் ஏன் வாழ்க்கையும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நம்மள மாதிரியே இவங்களும் இருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கில்ல பார்க்குறதுக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல கிண்டல் பண்ணி தாத்தா வந்து பேசுகிறாங்க ஆமாம்மா உங்கள மாதிரியே இருந்துட்டா நல்லா தான் இருக்கும் ஆனால் மித்ரா தான் ரொம்பவே கோவக்காரி முடிவு தெரியாது ஒன்றுமும் என் மேலே சந்தேகப்பட்டு விட்டுருக்காங்கிற மாதிரி வினை வந்து லைட்டாக வந்து மித்ரா மேலே கோவமாக இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க பூ எடுத்து வச்சு விட்றாங்க பிள்ளை இருக்க வாசிக்கமாக சொன்னதுனால பூ வச்சு விடக்கூட பெர்மிஷன் வந்து கேட்குறீங்களா தம்பி நீங்கள் வேறு லெவல் என்னையே மிச்சுட்டிங்கிற மாதிரி தாத்தா வந்து சிரிச்சிட்டே பேசுகிறாங்க வேறு என்ன பண்ணுறது எனக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைனா அவள் தலையில் வைக்கிறதுக்கு நான் கேட்டு தானே ஆகணுங்கிற மாதிரி வினய் வந்து யோசிக்கிறாங்க ஆனால் ஒன்றுமும் சின்ன பிள்ளை தரமாக இருக்கீங்களே இவ்வளோ வயசாகும் இது மாதிரி குழந்த மனசு இருக்கிறதுக்கெலாம் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி வினை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு வாட்டியை கிளம்புறாங்கல்ல நீங்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கங்கிற மாதிரி இடத்துல வாசியம்மா சொல்கிறாங்க இனிமேட்டு எங்கள் ஆசீர்வாதம் வேணும்னா எங்களுக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தில் தான் ஆசிர்வாதம் வந்து வரணும் அதனால் ரெண்டு நாள் முன்னாடியே வந்து ஃபங்க்ஷன் வந்து சிறப்பிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க சாப்பிட்டு போகலான்னு சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து நல்லபடியாக விருந்து வந்து போட்டுட்டு காரில் வந்து அப்படியே அமுச்சு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க பிள்ளை இருக்குது ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லோரும் வந்து ரெடி ரெடியாகிறாங்க அப்போனு பார்த்து நீ எதுக்கு ஃபங்க்ஷன்லாம் ரெடி ஆகிறாங்கிற மாதிரி அந்த இடத்துல வினய்கிட்ட கேட்குறாங்க விக்ரம் தான் சின்ன பையன் அவன் ரெடி ஆகிறான் ஃபங்க்ஷன் போகணுன்னு உனக்கே இவ்வளோ ஆர்வம் அப்படின்னு சொல்லி மித்திரா கிட்டே வந்து வம்புலுக்குறாங்க நம்ம வினை என்னங்க சொல்கிறீங்க நாங்கள் உங்களுக்கு விஷயத்தில் வம்புல்தான் வந்தோமா இல்லை இல்லை அப்படியே எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் மூக்களைக்கிறீங்க நானும் நான் அம்மா அருண் விக்ரம் நாலு பேரும் இருக்கோம் நீங்கள் வந்தீன்னா என்ன வரலன்னா என்ன அருண் மட்டும் மாடிக்கு வராங்க வாசிகம் சொன்னால என்னடா அவங்க வருவாங்களா இல்லையான்னு கேளுங்கடா அப்படின்னு சொன்னேன் மாடிக்கு வந்து ஆர்குமெண்ட் போய்ட்டுருக்கு என்னடா நீ ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரியே தெரியலையே நான் எனக்கு ஃபங்க்ஷன் வரணும் இந்த பொறுப்பு அக்கா வந்து என்கிட்ட தான் கொடுத்துருக்கா அதெல்லாம் இல்லை நீங்களாம் கண்டிப்பாக வந்தே ஆணுங்கிற மாதிரி அந்த இது அருண் வந்து கேட்குறாங்க நான் அம்மாட்ட நானே பேசிக்கிறேன் நீ இப்படி தான் சொல்லுவேன் எங்கள் அக்கா எதுவும் சொல்ல முடியாது என்ன அதெல்லாம் இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்குலாம் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வினய் ஏமா லாஜிக் படி பேசு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எல்லாருமே சொந்த பந்தக்காரங்க வரணுன்னா அந்த வீடு முதல்ல தாங்குமா ஃபார்மாலிட்டி கூப்பிட்றதாம்மா எல்லோரும் வரணும்னு அவசியம் இல்லைம்மா அதான் நம்ம வீட்டு சார்பில் நாலு பேர் போகிறீங்களே நான் மட்டும் தானே வரல அதெல்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க போயிட்டு வாங்க ஏய் ஏண்டா குடும்பத்தோடு வந்து வயசான காலத்துலேயும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றாங்க அம்மா ரெண்டு நாளுக்கு முன்னாடிதான் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்க ஏய் ரெண்டு நாள் ஆனாலும் உனக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்ருக்காங்களடா அவங்க வயசுக்கு மதிப்பு கொடுத்தாவது நம்ம போகணும்டா நீ வரலான்னா என்ன நினப்பாங்க அம்மா அந்தளவுலாம் அவர் யோசிக்க மாட்டார்மா யோசிச்சாருன்னா இவர் தான் எப்பயோ வந்து மாறி இருப்பார்ல நான் என்ன தப்பு செஞ்ச மாறுறதுக்கு சில பேர் வந்து செஞ்சு தப்பு சொல்லி சொல்லி காட்டி அவங்க தான் மனசு வந்து புண்படுத்துவாங்க ஆனாலும் அவங்க மாதிரிலாம் கிடையாதுங்கிற மாதிரி வினையை கடுப்பாகி கண்ணாமலாம் திட்டுறாங்க உங்கள் சண்டே ஆரம்பிச்சிட்டிங்களா சும்மா நிப்பாட்டவே மாட்டிங்களாங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து வாசிங்கம்மா வந்து பேசுகிறாங்க வினய் கடைசியாக கேட்குறேன் வரியாக மாட்டியா அம்மா சும்மா இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி போகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி வினை வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க